ஹே ஹாய் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் உங்களோட பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிற இந்த இடம் சத்யாவுடைய முதல் பிரான்ச், சத்யாவுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும். ஹெட் மெயின் ஷாப் இது. ஸோ இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சத்யாவுடைய கஸ்டமர்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லார்ட்டையும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு, அவங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்குமோ கேட்டு இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சத்யாவில் இந்த தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்குறாங்க. பெரிய எல்இடி டிவி வாங்கினா சின்ன எல்இடி டிவி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கினா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் வாங்கினா தென் மொபைல் ஃபோன் கூட ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபர்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஷோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். சத்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சத்யா பற்றி நான் நினைக்கிறது என்னன்னா, ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு சத்யா வந்து ஃபேமிலி சத்யா மாதிரி. எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் நல்லா வர நல்லா கவனிக்காங்க, வந்து கஸ்டமரை நல்லா கவனிக்காங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டும் பண்ணி கொடுக்காங்க. இது வரைக்கும் நான் வருஷத்துக்கு 1,00,000, 1.5 லட்சத்துக்கு 80,000, 50,000 அப்படி எடுத்திருக்கேன். தரமும் நல்லா இருக்குது, எந்த இதுவும் இல்லாமல் வந்து வர்ற கஸ்டமர்ஸ்கிட்ட ஒன்றும் வரல, குயிக்காக பண்ணி மக்களை அனுசரித்து குயிக்காக பண்ணி முடிக்கிறாங்க, நல்லாயிருக்கு. அதனால தான் எப்பவும் சத்யாவுக்கு வர்றேன், என்னோட அபிப்பிராயம். இப்போ அம்மா ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சத்யா பற்றி கேட்க போகிறோம். அம்மா, சத்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வாங்கியிருக்கீங்களா? சத்யா பற்றி நான் பெருமையாக தான் பேசுவேன். சத்யா வந்து சத்யா கடையில் ஜாமம் வாங்கினாலும் நல்லா மக்கள் இருக்கிற மக்கள் பூரா நல்லா நமக்கு நல்லா உதவி செஞ்சு எடுங்க இதை செய்யுங்கன்னு குறைச்சி நல்லபடியாக நல்லா தர்றாங்க. அதனால் எதுனாலும் சத்யா கடைக்கு விரும்பி வாங்க. அவங்கள நல்லா நிற்கிற ஆட்கள் நமக்கு குறைச்சி நம்மளையும் நல்ல வரவேற்பு வச்சு நம்மளுக்கு நல்லா வியாபாரம் தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்களே நீங்கள் வாங்க இங்கே. நாங்களும் நினச்ச சாமங்க எங்கள் வீட்டுகளுக்கோ எதுக்குனாலும் சரி, கல்யாணம் காட்சிகளுக்கோ எதுக்கோ வந்து ஜாமான் எடுக்கணும், நாங்கள் சத்யா கடைக்கு தான் வரோம். நமக்கு ஒரு டாக்டர் வந்து ஃபேமிலி டாக்டர் ஆகின மாதிரி எங்களுக்கு வந்து சத்யா கடை ஒரு ஃபேமிலி மாதிரி. நல்லா வியாபாரம் நல்லா நடக்கும், நல்லா தருவாங்க, எல்லா மக்களும் அனைவரும் வாங்க. உங்களுக்கு வந்து வருஷம் வந்து தீபாவளிக்கு எவ்வளவு சீப்பராக போட்டு தரேன்னு உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். அதே போல் இப்போ அவங்க தந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து எப்படினாலும் வந்து வாங்கலாம், வாங்க. உங்களுக்கு வரவேற்பு அதிகமாக நாங்கள் இருக்கோம், நீங்கள் மக்களே வாங்க. நீங்கள் சத்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி சத்யாவில் ஏதாவது பொருட்கள் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கீங்க? இது பிரிச்சு வாங்கியிருக்கோம், அதுக்கு முன்னாடி டிவி வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு, தரமா இருக்கா? தரம் இருக்கும், பரவாயில்ல. பிடிச்சிருக்கேன். இப்போ என்ன வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கிரைண்டரும் இது சீலிங் பேனும். அப்புறம் என்ன வாங்கலாம்? ஆமாம் பிடிச்சிருக்கா? டிசைன்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். அடுத்து ரெண்டு பேர் இருக்காங்க, சத்யாவுடைய ரெகுலர் கஸ்டமர். அவங்கள்ட்ட சத்யாவை பற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ஆமாம், நாங்கள் நியூ இயர்க்கு வந்திருக்கிறோம். நியூ இயர் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தோம். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்க வந்திருக்கிறோம். 27,000 ரூபா ஃப்ரிட்ஜு, நல்லா வேர்ஃபுல் கம்பெனி, 4,000 ரூபா ரேட்டு கம்பெனி, 23 ரூபாய்க்கு ஸ்டெப்லைசரு ஸ்டாண்டு, அது கூட எக்ஸ்ட்ரா கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு 5 லிட்டர் குக்கர். இங்கே கஸ்டமர் நல்லா பிகேவ் பண்ணுறாங்க, எல்லாரோடைய உபசரிப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கு டிசைன்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. என் பேர் முத்துசாமி. நாங்கள் சிக்காரகுடிலேருந்து வரோம். உங்கள் பேருக்கா? முனியம்மாள். சரி, உங்களுக்கு டிசைன்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு டிவி எடுத்தோம் 35 இன்ச்சில், டிவி நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. அடுத்து தான் நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுடைய சத்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க போகிறோம். ஹாய், உங்கள் பேர்? மேடம் பிரவீன் என்னோடய பேர். ஓகே, இதுக்கு மாதிரி சத்யாவுக்கு வந்திருக்கீங்களா? ஆ மேடம், நான் எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இதெல்லாம் எடுத்துக்கோ, மொபைல்லாம் எடுத்துக்கோ. இப்போ என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க? மொபைல் ஃபோன் தான் மேடம். இப்போ வாங்கிட்டீங்களா? ஆ வாங்கியாச்சு. நல்லாயிருக்கும். அதனால் ரெகுலராக நான் சத்யாவில் தான் வரேன். தூத்துக்குடி குவாலிட்டிலாம் பிடிச்சிருக்கா? குவாலிட்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ ஐ கேன் சூஸ். அதனால் நல்லாயிருக்கு. எனக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் சத்யா தாண்டி நான் இந்த இதுக்கும் போனதே இல்லை.
ஸோ ஐ லைக் திஸ். இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? லேப்டாப். இல்லை, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை. சூப்பர். ஹாய், நான் உங்கள் பேர் பாஸ்கர். இதுக்கு முன்னாடி சத்யாவுக்கு வந்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட கடை ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நான் என்ன வாங்கினீங்க, இப்போ எப்படி இருக்குது, அது குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது இப்போது? இதுவரை வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியிருக்கோம். கேஷ் அண்ட் இதுவும் வாங்கியிருக்கோம், இது லோன் போட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ தனியாக இப்போதைக்கு ஏசி வாங்குறக்காக தனியாக வந்திருக்கோம். ஏற்கனவே ரெண்டு ஏசி வாங்கி கொடுத்தாச்சு, இப்போ தெரியும் மூணாவது ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்க வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜு வாங்குறதுலேருந்து வாஷிங் மிஷின், இந்த கிரைண்டர் இன்க்ளூடிங், இப்போதைக்கு மிக்சி குக்கர் முதற்கொண்டு இப்போ எல்லாமே இங்கே வாங்கியிருக்கோம். என்ன, எங்களுடைய சர்வீஸ் வந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. ஹாய், நிறைய நேயர்கள் அவங்களோட சத்யாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஃபீல் எப்படி இருந்தது பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியா முழுக்க 91 பிரான்ச்சஸ் வந்து நம்ம சத்யாவோடது இருக்குது. இப்போ நம்ம இங்கே தூத்துக்குடியில் நீங்கள் பில் போட்டு கூட நீங்கள் சென்னையில் டெலிவரி எடுக்கலாம். அது மாதிரி பிற மாவட்டங்களில் நீங்கள் பில் பண்ணி வேறு ஒரு மாவட்டத்தில் எடுக்கலாம். அந்த மாதிரியான வசதி இவங்க செய்து கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து சீர் கொடுக்குறோம், இல்லை வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம், ஒரு டிவி கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம இங்கே பில் பண்ணி எங்கேனாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.